Hello guys, welcome back to another video. இன்னைக்கு ஒரு செம இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ. தம்ப்நெயில் எல்லாம் பார்த்துருப்பீங்க. எஸ் கூகுள் ஆட்சன்ஸ்லேருந்து எனக்கு ஒரு லெட்டர் வந்து வந்துட்டுருக்கு. போஸ்ட்மேன் வந்து 9:30 கிட்ட கால் பண்ணியிருந்தாங்க. கால் பண்ணி உங்கள் வீட்டோட லேண்ட்மார்க்லாம் கேட்டிருக்காங்க. ஸோ மேபி 1 hour வந்துருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பார்க்கலாம் அது ஆட்சன்ஸ் லெட்டர் என்னதுன்னு நான் உங்களுக்கு வந்து இந்த வீடியோவில் வந்து சொல்கிறேன். அது ஆக்சுவலி வந்து பின் வெரிஃபிகேஷன் என்னோட ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்டுக்காக. அது என்னென்னு வந்து அதை லெட்டர் வந்து ரிசீவ் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு எல்லாமே சொல்கிறேன். இந்த ஆட்சன்ஸ் எப்படி ஒர்க் ஆகுது, அந்த ஆட் சென்ஸ் தான் வந்து யூடியூப்பில் வந்து ஆட் வந்து ப்ரொவைட் பண்ணுறது எல்லாமே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே காய்ஸ், ஃபைனலி இந்த லெட்டர் வந்து ரிசீவ் ஆகிடுச்சு கூகுள் ஆட்சன்ஸ். இந்த லெட்டருக்காக தான் நான் ரொம்ப நாள் வெயிட் பண்ணிருந்தேன். 24 days ஆச்சு ஆக்சுவலி இது அப்ளை பண்ணி வரத்துக்கு. இது எதுக்குன்னு நான் வந்து உங்களுக்கு இந்த வீடியோவில் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதை நான் எப்படி அப்ளை பண்ணேன், இது எந்த ப்ரொசீஜர் எதுக்காகன்னு நான் எல்லாமே வந்து நான் இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதில் என்ன இருக்குன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். ஓகே, இதில் ஒரு 4-6 digit பின் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். எஸ் நான் அதுக்கும் உங்களுக்கு எப்படின்னு நான் காட்டுறேன். இந்த ப்ரொசீஜர் எல்லாமே நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே வாங்க போகலாம். ஓகே காய்ஸ், ஃபஸ்ட்டு இந்த லெட்டர் எதுக்காக கொடுத்துருக்காங்க, ஏன் வந்துச்சுன்னு நான் சொல்கிறேன். இப்போ நீங்கள் வந்து யூடியூப்பில் வந்து 1000 subscriber அண்ட் 4000 watch hour வந்து நீங்கள் ரீச் பண்ண உடனே நீங்கள் வந்து மானிட்டைசேஷன் எனேபிள் பண்ணலாம். தட் இஸ் உங்கள் இதுக்கு யூடியூபுக்கு வந்து நீங்கள் ஆட் வந்து ப்ரொவைட் பண்ணலாம். மானிட்டைசேஷன் எனேபிள் ஆன உடனே உங்களுக்கு வந்து என்ன பண்ணணுன்னா, நீங்கள் ஆட்சென்ஸுன்னு ஒரு இதில் வெப்சைட்டில் நீங்கள் போய் ஆட்சென்ஸ்க்குன்னு ஒரு தனி வந்து அக்கௌண்ட் வந்து க்ரியேட் பண்ணும். ஓகே, நீங்கள் வந்து அக்கௌண்ட் க்ரியேட் பண்ண உடனே உங்களுக்கு என்ன ஆகும்னா, உங்கள் யூடியூப்பில் இருக்கிற வீடியோஸ்க்கு வந்து ஆட் வர ஸ்டார்ட் ஆகிடும். இஃப் நீங்கள் வந்து எவ்வளோ ஆட் வேணுமோ நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் வந்து நீங்கள் இது எனேபிள் பண்ண உடனே வந்து உங்களுக்கு வந்து ஆட் வர ஸ்டார்ட் ஆகிடும். ஓகே, ஸோ ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து அதில் வர வந்து ஆட் ஒரு ஆடுக்குமே வந்து நீங்கள் $1 இருக்கும். சம் இப்போ வந்து 100 பேர் வந்து ஒரு வீடியோ பார்க்குறாங்கன்னா 100 பேருக்குமே வந்து அந்த ஆடு வந்து போகாது. அதில் வந்து ஒரு 50 or 40 பேருக்கு மட்டும்தான் வந்து ஆடு போகும். ஸோ அந்த ஆடு பார்க்குறப்போ வர ரெவன்யூ இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து இந்த ஆட்சென்ஸில் தான் வந்து 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 ஸ்டோர் ஆகிருக்கும். ஓகே, இப்போ ஆட்சென்ஸில் வந்து $10 வந்து நீங்கள் ரீச் ஆகிட்டீங்கன்னா உங்களுக்கு வெரிஃபிகேஷன் பண்ணணும்னு சொல்லி ஒரு மெயில் வரும். தட் இஸ் உங்கள் கவர்மெண்ட் ஐடி வச்சு உங்கள் நேம் வந்து வெரிஃபை பண்ணுவோம். ஓகே, அந்த நேம் வெரிஃபிகேஷன் வந்து கொஞ்சம் ரொம்ப இம்பார்ட்டண்ட். எனக்கு வந்து ஒரு 3 attempt கொடுத்துருப்பாங்க. 3 attemptில் முடிக்கணும் இல்லாட்டி அக்கௌண்ட் வந்து பிளாக் ஆகிடும். ஸோ நான் வந்து 1st 2 accounts வந்து சம் மிஸ்டேக்ஸ் பண்ணி எனக்கு வந்து ஆகலை, ஃபெயில் ஆகிடுச்சு அந்த வெரிஃபிகேஷன். பட் 3rd வந்து நான் பண்ணுறப்போ எனக்கு வந்து சக்ஸஸ் ஆகிடுச்சு. ஸோ சக்ஸஸ் ஆன உடனே இன்னொரு வாட்டி நோட்டிஃபிகேஷன் வந்துடுச்சு. ஒரு 2-3 days அது சக்ஸஸ் ஆன 2-3 days வந்து எனக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு. என்னதுன்னா உங்கள் அட்ரஸ்க்கு வந்து ஒரு பின் வந்து சென்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு. அது என்னதுன்னா இதுதான் அந்த பின். இதுக்குள்ளே வந்து ஒரு 6-digit பின் இருக்கும். ஓகே, அந்த 6-digit பின் வந்து எதுக்குன்னா உங்கள் இது வந்து அட்ரஸ் வந்து வெரிஃபை பண்ணுறதுக்காக, நீங்கள் தான் அங்கே இருக்கீங்களான்னு சொல்லி வெரிஃபிகேஷனுக்காக வந்து இந்த 6-digit பின் வந்து ஆட்சென்ஸ்லேருந்து எனக்கு அனுப்பியிருக்காங்க. அதுதான் வந்து இது. இதெல்லாம் எதுக்குன்னா ரொம்ப கொஞ்சம் செக்யூரிட்டி ரீசன்ஸ்க்காக வந்து அவங்க ரொம்ப வந்து செக்யூராக பண்ணுறாங்க. எதுவுமே ஃப்ராட் வந்து உள்ளே நடந்துடக்கூடாது. யாரோட யூடியூப்லையுமே யாரோட அக்கௌண்ட்லேயுமே வந்து எதுவும் நடந்துடக்கூடாதுன்னு சொல்லி தான் இவங்க வந்து இவ்வளோ செக்யூரிட்டி ரீசன்ஸ் வந்து இங்கே வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால தான் வந்து இது, அதனால தான் வந்து எனக்கு இந்த லெட்டரே வந்து ரிசீவ் ஆகிருக்கு. இது உள்ள தான் வந்து அந்த வெரிஃபிகேஷன் பின் இருக்குது, ஓடிபின்னு சொல்லுவோம்ல, அது வந்து எனக்கு மெயிலில் வந்திருக்கு. ஸோ இதுதான் வந்து நான் இப்போ வந்து அந்த 6-digit பின் வந்து நான் வந்து அப்ளை பண்ணேன்னா எனக்கு வந்து ஃபுல் வெரிஃபிகேஷனுமே வந்து முடிஞ்சிடும். ஓகே காய்ஸ், இந்த லெட்டர் வந்ததுக்கு ரீசனே வந்து இதுதான். ஸோ நான் இது வந்து ஓப்பன் பண்ணி வேணால் காட்டுறேன். இது ஃப்ரண்ட்டில் வந்து உங்களுக்கு என்ன இருக்குன்னா கூகுள் ஆக்ஷன்ஸ்னு இருக்குது. பின்னாடி வந்து என்னோட அட்ரஸ் இருக்குது. பென் வேறு எதுவும் இல்லை, பின் அட்ரஸ் மட்டும்தான் இருக்குது. ஸோ உங்களுக்கு நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இங்கே வந்து சைடில் மட்டும் நீங்கள் ரிமூவ் பண்ணுங்கன்னு சொல்லி இங்கே ஒரு இது கொடுத்துருக்காங்க. இதை நான் ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஓகே முடிஞ்சிருச்சு. ஸோ இதுல வந்து எனக்கு பின் வந்துருச்சு. ஸோ உங்களுக்கு தெரியுதான்னு தெரில. இதில் என்ன எழுதியிருக்குன்னா யுவர் கூகுள் ஆட்சன்ஸ் பர்சனல் ஐடென்டிஃபிகேஷன் நம்பர் பின், அது வந்து எனக்கு கொடுத்துருக்காங்க. ஒரு 6-digit பின் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இங்கே சைடில் வந்து கொஞ்சம் ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்காங்க அது எந்த மாதிரி பண்ணணும்னு சொல்லி. அவ்வளோதான், இது உள்ள வேறு எதுவுமே இல்லை. ஸோ இதுதான் காய்ஸ், இதுதான் நான் வந்து உங்களுக்கு காட்டணும்னு நினச்சேன். ஆக்சுவலி இந்த வீடியோ பண்ணுறதுக்கு எனக்கு ஐடியாவே இல்லை. சரி இது காட்டலாம், இது வந்ததுக்காக இந்த ப்ரொசீஜரும் காட்டலாம், எப்படி யூடியூப்பில் வந்து இதெல்லாம் நடக்குதுன்னு சொல்லி நிறைய பேர் தெரிஞ்சிருக்காது. ஸோ அதனால தான் நான் இந்த வீடியோவே பர்சனலி மேக் பண்ணேன். ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் யூடியூப்பில் இவ்வளோ விஷயம் உள்ளே நடந்துகிட்ருக்கு அப்படின்னு. ஸோ இதில் இந்த ஆட்சன்ஸ் வச்சு தான் வந்து ஒரு யூடியூபருக்குமே வந்து பேமெண்ட் ஆக்சுவலி போகும்.
ஸோ இது இந்த ப்ரொசீஜர் அது எனக்கு இன்னும் பேமெண்ட் எதுவுமே வந்து ரிசீவ் ஆகலை. நான் $10 தான் ஆக்சுவலி வந்து ரீச் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால தான் இந்த ப்ராசஸ் எல்லாமே முடிஞ்சிச்சு. உங்களுக்கு வந்து என்னோட ஃபர்ஸ்ட் பேமெண்ட் வரப்போ ஒரு வீடியோ பண்ணணும்னு ஸோ நினச்சிங்கன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் என்னோட ஃபர்ஸ்ட் பேமெண்ட் வந்ததுக்கப்புறம் நான் ஒரு வீடியோ பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஓகே காய்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ வந்து ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஐ ஹோப் யூ காய்ஸ் வில் என்ஜாய் இட். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அன்டில் இட்ஸ் மீ இஜாஸ், பாய், ஸ்டே இம்ப்ரெசிவ் ப்ரோ.